நடப்பு நிதியாண்டுக்கான மத்திய அரசின் பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது. முந்தைய அரசின் பதவிக்காலம் ஜூன் மாதம் முடிவடைந்ததால் கடந்த பிப்ரவரி மாதம் இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் 2024-2025 நிதியாண்டுக்கான முழு அளவிலான மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். இதற்கான இறுதிக்கட்ட பணிகளை நிதியமைச்சர் தனது அலுவலகத்தில் மேற்கொண்டார். பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இது என்பதால் மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. அமிர்த காலத்திற்கான இந்த பட்ஜெட் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான திசையை தீர்மானிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் இடம்பெற வேண்டும் என மக்கள் எதிர்பார்ப்பதாக கூறினார். வாக்காளர்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் வளர்ச்சிப் பாதையில் இந்தியா தொடர்ந்து நடைபெறும் எனவும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கான திசையை வழிநடத்தும் இந்த பட்ஜெட் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற மத்திய அரசின் இலக்கிற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுப்பதாகவும் அவர் கூறினார். நாட்டின் வலிமையை நடப்பு நிதியாண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கை பிரதிபலிப்பதாக பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில், இந்திய பொருளாதாரத்தின் வலிமையையும் மத்திய அரசின் பல்வேறு சீர்திருத்தங்களையும் பொருளாதார ஆய்வறிக்கை பிரதிபலிப்பதாக உள்ளது என தெரிவித்துள்ளார். மேலும் வளர்ச்சியை மேற்கொள்ள வேண்டிய பகுதிகளை சுட்டிக்காட்டி வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான பாதையை இந்த அறிக்கை நமக்கு காட்டியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு சிந்தனையான வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவது உடனடி சாத்தியம் என்று பொருளாதார ஆய்வறிக்கை கூறுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். பொருளாதார ஆய்வறிக்கை குறித்து தனது எக்ஸ் வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள அவர், கடந்த 10 ஆண்டுகளில் மோடியின் தொலைநோக்கு கொள்கைகள் இந்தியாவை பொருளாதார வளர்ச்சியின் உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த வளர்ச்சியை பொருளாதார ஆய்வறிக்கை ஆவணப்படுத்துவதாக அவர் கூறியுள்ளார். சேலத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அக்கட்சியின் சார்பில் தொடங்கப்பட்ட இலவச தையல் பயிற்சி நிலையத்தில் பயிற்சி முடித்த மகளிருக்கு சான்றிதழ்களை வழங்கினார். சுயதொழில் தொடங்கி மகளிர் பொருளாதார மேம்பாடு அடைய உதவிடும் வகையில் இத்தகைய பயிற்சிகள் அளிக்கப்படுவதாக அக்கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதன்முறையாக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள் நோயாளிகளுக்கு நவீன இயந்திரம் மூலம் தயாரிக்கப்படும் சப்பாத்திகள் வழங்கப்படுகிறது. இது தொடர்பாக பேசிய மருத்துவக் கல்லூரி முதல்வர் சீதாலட்சுமி, நாள் 1க்கு 2000 சப்பாத்தி வரை உள் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். குழந்தைகளுக்கு அவர்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப மருத்துவமனையிலேயே தோசை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் உணவு, குடிநீர், மின்சாரம் போன்ற அடிப்படை வசதியின்றி தவிக்கும் தங்களுக்கு மாஞ்சோலை பகுதியிலேயே வாழ்வாதாரம் ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தனிடம் கோரிக்கை மனு அளித்தனர். ஊதியமில்லாமல் சிரமப்படும் மக்களுக்கு முதற்கட்டமாக உணவு உள்ளிட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துணை அதிபரான கமலா ஹாரிஸ் போட்டியிடுவதற்கு அவரது கட்சியினரிடையே ஆதரவு அதிகரித்து வருகிறது. அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலகுவதாக தற்போதைய அதிபர் ஜோ பைடன் அறிவித்த பிறகு ஜனநாயக கட்சியின் தேர்தல் யுத்தியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் போட்டியிட ஆதரவு அளிப்பதாக பைடன் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் பைடனுக்கு ஆதரவு அளிக்கும் கட்சி பிரதிநிதிகள் அனைவரும் கட்சி மாநாட்டில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேட்பாளர் தேர்தலில் அவருக்கு ஆதரவு அளிக்கப் போவதாக கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் அறிவித்து வருகின்றனர். ஆசிய மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நேபாள அணியை எதிர்கொள்கிறது. இலங்கையின் தாம்புல்லாவில் இன்றிரவு 7 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி கடந்த 2 போட்டிகளில் பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தை வெற்றி கொண்டு அரையிறுதிக்கு தகுதி பெறுவது உறுதியாகியுள்ளது. முன்னதாக நேற்று நடைபெற்ற போட்டியில் தாய்லாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றது.